ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5/3/2019 கமாடிட்டி மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, குளோபல் வைஸில் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். கோல்டு 0.10% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் 0.31% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயில் 0.51% டவுனில் 56.25 அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 0.43% டவுனில் 65.31 அப்படிங்கிற லெவல்லையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் டவுனில் இருந்தாலும் அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே குளோபல் வைஸில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய கமாடிட்டிஸ் ஓப்பன் ஆகி கோல்டும் சில்வருமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம பார்க்கலாம். 44 புள்ளிகள் கோல்டு டவுனில் இருக்குது. க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி முடிவடைந்தது யூஎஸ் மார்க்கெட், அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருந்தது, அதே மாதிரி இந்திய ஏஷியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருச்சுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யுஎஸ் மார்க்கெட் 17 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஒரு எஃப்டிஎஸ்சியும் சிஎக்ஸியும் பாசிட்டிவாக இருந்தாலும் டேக்ஸ் நெகட்டிவாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 34 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. இந்திய பங்குச்சந்தை இப்போ காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து 8 புள்ளிகள் டவுனில் 10854 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டே லோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10832 அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, யூரோப்பில் ஸ்பானிஷ் சர்வீஸ் பிஎம்ஏ இருக்குது. அதே மாதிரி ஃபைனல் சர்வீஸ் பிஎம்ஏ இருக்குது. ஜிபிபியில் சர்வீசஸ் பிஎம்ஏ இருக்குது. எஃப்பிஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்குது. ரீட்டெயில் சேல்ஸ் மந்த் ஆன் மந்த் யூரோப்பில் இருக்குது. யூஎஸ்டியில் எஃப்ஓஎம்சி மெம்பர் ஸ்பீக்ஸ் இருக்குது, அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். நியூ ஹோம் சேல்ஸு, அதுக்கப்புறம் ஐஎஸ்எம் நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாஸ் எல்லாமே யூஎஸ்டியில் இருக்குது. இதெல்லாமே இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய குளோபல் வைஸ் டேட்டாஸ். பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அலுமினியம் 132.92 அப்படிங்கிற லெவலில், 133.89க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 131.64க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினியை பொறுத்த வரைக்கும் 459 அப்படிங்கிற லெவலில், 462க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 455க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூடாயில் மினி 4007 அப்படிங்கிற லெவலில், 437க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 3964க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 32480 அப்படிங்கிற லெவலில், 32645க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 32359க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 150 அப்படிங்கிற லெவலில், 150.75 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 148க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 203 அப்படிங்கிற லெவலில், 205க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 201க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 943 அப்படிங்கிற லெவலில் நிக்கல் மினி 952க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 932க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினியை பொறுத்த வரைக்கும் 38783 அப்படிங்கிற லெவலில், 38941க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 38561க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 197 அப்படிங்கிற லெவலில், 198க்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 195க்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸாக இருக்குது. இது அலைஸ் ப்ளூவோட பிவோட் லெவல். ஸோ இதில் என்எஸ்சி, ஃபாரெக்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி, கவர் ஆர்டர் ஃபெசிலிட்டி, ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணினாலே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஆன்லைன்லேயே தொடங்கலாம். ஸோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா.
தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கமாடிட்டி பற்றின சந்தேகங்கள், கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற முக்கிய தகவல்களை பற்றி எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே கீழே இருக்கிற கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின்.